மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தவங்க பெரியவங்க எல்லோரையும் வணங்குகிறேன். எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க, அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இரண்டு போராளிகளுடைய வெற்றி விழா இது, அப்படி தான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக எனக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து ரியாஸ் அண்ணன், மாசான் அண்ணன் ரெண்டு பேருமே அவங்க வந்து கோபமாக அவங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை, சோகமாகவும் பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான். சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரி அண்ணன். பாடுவார், பாட்டு எழுதுவார், கம்போஸ் பண்ணுவார், மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு, நல்ல நடிகர். இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர், எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், அவர் நம்புகிற கலைப்புகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நாங்களும் அதில் ஒரு புள்ளியாக இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாசானான அவனே அப்புறம் மாசானான ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனாக நான் உங்களை வணங்குறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து, நம்ம எல்லாரும் நீங்கள் அதை அந்த உங்கள் மனசில் அந்த எண்ணம் வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் எந்த விதமான காசையும் எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பை போட்டு இத்தனை நாள் இதுக்கான மெனக்கட்டதே பெரிய விஷயம். கவர்மெண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை, இதை நீங்கள் ஒரு தனி மனிதனாக இதை பெரிய விஷயமா முடிச்சிருக்கிறீங்க. இதில் நானும் ஒருவனாக இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு, நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பன் கமல் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த படத்தில் இந்த பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பெருமை. அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போடுறவங்க தயவுசெய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்தில் சொல்லிட்டாரு. இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய சோசியல் மீடியாவிலையும் இந்த பாட்டை பகிர்றேன். ஒரு நல்ல சமுதாயம் படைப்போம். அழகாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. ஏதாச்சும் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கிறங்க. நன்றி. சுயநலவாதிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு நடுவில் பொதுநலவாதிங்கிற ஒரு அருமையான பாடலை கொடுத்ததுக்கு ஒரு பலத்த கேத்தல் கொடுக்கணும். ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய சங்கத்தமிழன் பாட அவர் குரல் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த டைரக்டர் இந்த லிரிக்ஸ் இதை பற்றி இந்த இடத்துல நிச்சயமாக ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த கம்பேரிஷன் ஷார்ட்ஸ், இந்த ஜனங்க வந்து அந்த 500 ரூபாய் நோட்டு வாங்குறதும் ஒரு நாய் எகிரி எலும்பு துண்டு பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் நம்மளை பாதிக்கக்கூடிய, நம்ம தலையில் கொட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய இசையமைப்பாளர் ரியாஸ் வந்து அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அப்போ இந்த கேரக்டரு துட்டு நான் தான், எல்லாமே நான் தான், ஓட்டு நான் தான், நோட்டு நான் தான் எல்லாம் சொல்லும்பொழுது களத்தில் சந்திக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி அங்கே ஒரு வயலில் ஒரு ஷாட் கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல. இப்போ என்னென்னா ஊடகங்களாகட்டும் எல்லாமே எது எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய கட்சிகளுக்கு ஒரு பேக்கேஜ் பேசிட்டு தேர்தலுக்கான வேலைகள் செய்துட்டுருக்காங்க. அவங்கவுங்க சார்ந்த விஷயங்களை அவங்க, இப்போ சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்னா சீமான் சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியாஸு, அவங்களுடைய யூடியூப்ஸு, அவங்களுக்கு சார்ந்ததெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க யாருமே அதை எதுவுமே போட மாட்டாங்க. ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு 70-75% தான் அவங்களுடைய ஊடகங்கள் வரும், அவங்க ஃபுல்லாக இது பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் மக்களுக்காக ஒரு பாடலையை தயாரித்து அதை இசையமைத்து அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அதை இன்றைக்கி லான்ச் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இதை 100% அனைத்து ஊடகங்களும் இது மக்கள் முன்னாடி கொண்டு போகணும். ஏன்னா இது இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது?
பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு, அது அந்தோனிதாஸ் கூட மதியத்துக்கு மேலே எங்கேயும் வெளியூர் போகணும் போல இருக்கு இல்லையா. அப்போது இதை வந்து நம்மளுடைய பங்களிப்பு, இன்றைக்கி ஆண்ட்ராய்டு செல் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருமே ஊடகங்கள் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஷேர் பண்ணணும், எல்லோரும் கொண்டு போகணும். இதை பார்த்த உடனே உடனே திருந்திடுவாங்களா அப்படின்னா திருந்த மாட்டாங்க தான். ஆனால் ஒரு குற்ற உணர்வாவது அவங்க மனசில் வரும், நம்ம இப்படி காசு வாங்குறோமே. அது வந்துட்டாலே இந்த யூனிட்டு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றியாக நம்ம வந்து இதில் பார்க்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய நண்பர் செல்வரகு பிஆர்ஓ நம்மளுடைய இந்த டீம் பற்றி சொல்லி இப்படி ஒரு விஷயம்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன், இதை பற்றி பேச மிகவும் சிறந்த நபர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய காட்ஃபாதர் விசி குகுநாதன் சார் தான் சொன்னேன். எம்ஜிஆரோட சிவாஜியோட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய விஷயம், அந்த வாய்ப்பே யாருக்கும் கிடையாது. ஆனால் அதுக்கும் மேலே நேருவின் நாயகன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொன்னால் அவர் பேர் யூசுப் கான். யூசுப் கான்ங்கிற பேர் தான் திலீப் குமார் என்று மாற்றியமைத்து இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர், அதாவது ராஜ் கபூரை வந்து தி ஷோமேன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் திலீப் குமார் மட்டும்தான் ஆக்டர் திலீப் குமார்னு சொல்லுவாங்க. அப்படி இந்தியாவின் தலைசிறந்த உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய நடிகரான திலீப் குமாரோடவே பணியாற்றி பெருமை கொண்டவர் குகுநாதன் சார். இலங்கையிலிருந்து சாதாரண சின்ன மாணவ பருவத்திலேயே வந்து அண்ணாவிடம் பணியாற்றியவர், தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அண்ணாவால் பாராட்டப்பட்டு அண்ணாவின் பரிந்துரையில் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் வந்து எம்ஜிஆருக்கே வசனம் எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அங்கே எல்லாமே கிடைக்கும், கவிதை கிடைக்கும், இலக்கியம் கிடைக்கும், அரசியல் கிடைக்கும், கிடைக்காத விஷயமே இருக்காது. அப்படி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. இந்த மேடையில் இன்னொரு பெருமை, என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்று, மறைந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரி பண்ணுற ஒரு பெரிய ஒர்க் எனக்கு கிடைச்சிது, கலைஞரால் பாராட்டு கிடைச்சிது. அதற்கு காரணமாக விளங்கியவர் நம்ம விஜய் முரளி சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் வெறும் பிஆர்ஓ சங்க தலைவர், எனக்கு வந்து அவர் எழுத்தாளர், தயாரிப்பாளர். அந்த பொற்காலம், சினிமாவுடைய பொற்காலம் அது. காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த தொழிற்சங்க சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுடைய எல்லாத்துக்கும் தலைமையாக விளங்கக்கூடிய பெப்சியினுடைய தலைவராக அன்று இருந்தவர் விசி குகுநாதன் சார். சார், விசி குகுநாதன் சாரினுடைய தலைவராக இருக்கும்போது தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற கலைஞருடைய 2011 அதில் நேரு ஸ்டேடியத்தில் அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாரும் அவ்வளோ அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான கலைஞரை பற்றி எத்தனையோ இயக்குநர் சங்கத்திலேருந்து தயார், எவ்வளோ பேர் இருக்காங்க லெஜெண்ட்ஸ், அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் கடந்து எங்க மீது நம்பிக்கை வைத்து அந்த கலைஞரை பற்றின டாக்குமெண்ட்ரி எழுதி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கான பொறுப்பு கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தது குகுநாதன் சாரும் விஜய் முரளி சாரும். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறான், கரெக்டாக திருடுறதுக்கு போகிறான், அந்த வீட்டுள்ள இருக்கிற நாய் அவனை பார்த்துச்சு. பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டான், ஐயோ நாய் பார்த்துச்சு, நம்ம மாட்டணும்டா செத்தன்டான். ஆனால் அந்த நாய் அவனை பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு. என்னடா அந்த நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சுன்ட்டு சரி நம்ம அடுத்து மூவ் போவோன்ட்டு கரெக்டாக உள்ளே போய் அந்த கதவுக்கிட்ட போயிட்டு கடலை சாவி எடுத்து போட்டுது. திறக்கும் போது டக்குன்னு திரும்பி பார்த்துச்சு, ஆஹா நாய் மறுபடியும் பார்த்துச்சு, நம்ம செத்தோம் நினச்சான். ஆனால் நாய் ஒன்றுமே பண்ணலை, நாய் மறுபடியும் பேசாமல் இருந்துச்சு. அழகாக எல்லாத்தையும் திறந்துட்டான், கரெக்டாக இப்போ திருட போகிறான், அதையும் நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு. அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த நாய் அமைதியாக இருக்குதே, ஒருவேளை நம்ம திருடும் போது நம்மளை
கொலைச்சி காட்டி கொடுத்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு. அப்படி ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக திங்க் பண்ணி ரெண்டு பிஸ்கட் எடுத்து நாய்க்கு போட்டான். அதுக்கப்புறம் அந்த நாய் கொலைச்சது பாருங்க, ஊரே வந்து திரட்டு அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டான், ஒரு நிமிஷம் சரியா அதான் பிடிச்சிட்டுக்கல, ஒரு நிமிஷம் சரியா அப்படின்னு நாய்கிட்ட வந்தான். அட நாயே, சேவரி அறி குச்சம் பார்த்த சும்மா தான் இருந்தேன், கதவு விட்டது திறந்த சும்மா தான் இருந்தேன், உனக்கு பிஸ்கட் எடுத்து போட்ட உடனே கொலைச்சியே அது ஏன்னு சொல்லு அப்படின்னா. அப்போ அந்த நாயை சொல்லிச்சு, நீ முதல்ல வந்த கதவாண்ட எல்லாம் பண்ணும்போது எதுவும் வேலையாக வந்திருக்கேன்னு நினச்சி நான் பேசாமல் இருந்தேன், எனக்கு நீ பிஸ்கெட்டு போடும்போது தான் தெரியும்னு எதோ தப்பு பண்ண போகிறேன்னு. ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா அவன் தப்பு பண்ண போகிறான்னு அர்த்தம். அண்ணாவோடவே அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட குருநாதன் சார் முன்னாடியே அண்ணாவுடைய விஷயத்தையே சொல்கிறேன். அண்ணா சொன்னார், ஒருவனுக்கு ஆறு விரல் இருக்கும், ஆறாவது விரல் இப்படி ஆடிட்டு இருக்கும், ரெண்டு வீடு இருக்கும், இரண்டு மனைவி இருக்கும், நாலு கார் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பிரிவினை பாகுபாடு, ஒருத்தரை வந்து பிறக்கிறது இறப்பு இருக்கும், இறந்தது பிறகு ஒருத்தருக்கு சமாதி கட்டுவாங்க, ஒருத்தருக்கு சும்மா மண் போட்டு மூடுவாங்க, ஒருத்தனுக்கு பெரிய மார்பிள்ஸ் வச்சு பண்ணுவாங்க, சிலரை எரிப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்ஷியாலிட்டி இல்லாத இடமே இல்லை சமாதி கடைசி இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஓட்டு உரிமை மட்டும்தான். பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், பிரசிடெண்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான். இந்த உலகத்தில் பாகுபாடே இது இல்லாத ஒரு விஷயம் ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு அண்ணா. இன்றைக்கி வந்து 1000-2000 ரூபாய் வாங்கின ஓட்டு போடுறோம், அதோட வேல்யூவேஷன் பாருங்கள். 500 ரூபாய் கொடுத்து ஒருத்தன் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள், 365 நாட்கள் இன்ட்டு 5 வருஷம், 1800 சில்லறை வரும். அதை 500 ரூபாய் டிவைட் பண்ணுங்கள், 1 ரூபாய் கூட வராது, 29 பைசா 30 பைசா கூட கிடையாது. ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு யூரின் போனோம்னா கூட 5 ரூபீஸ் கொடுக்கணும். அப்போது 30 காலில் நீங்கள் எழுந்த உடனே ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி இருக்குது, ஒவ்வொருத்தருடைய தலையணையிலையும் 24 வெள்ளிக்காசுகள் வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா டைம், எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். கோவிநாதன் சார் பெரிய ஆள், அவருக்கு மட்டும் 24 ஹவர்ஸ், எனக்கு 15 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிடையாது, எல்லாருக்குமே 24 மணி நேரம். அந்த 24 வெள்ளிக்காசுகள் ஒவ்வொருத்தர் தலையடிக்கையும் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க மாதிரி எழுந்த உடனே 29 பைசா ஒருத்தன் கொடுத்துட்றான், நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவன் காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு 29 பைசா கொடுத்துட்றான் அப்படின்னு கணக்கு வச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்பாக்கே அவ்வளோ தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்கக்கூடாது, கேட்குற தகுதி போயிடுச்சு. உலகத்திலே ஏர்போர்ட்டு கிட்டேயும் பஸ் ஸ்டாண்டு தூரம் இருக்கிற ஒரே ஊர் சென்னை தான், நம்ம கேட்க முடியாது, எதையுமே யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் எழுந்தவொடனே உங்களுக்கு 30 பைசா 29 பைசா கொடுத்துட்டான், 5 வருஷத்துக்கு டெய்லி 5 வருஷம் எழுந்தவொடனே நீங்கள் 29 பைசா வாங்கிக்கிறீங்க. கூடிய பெண்களில் கூட சென்சஸ் எடுத்து அவங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கான பவர் கொடுக்கணும்னு இந்த எலெக்ஷனில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க. அப்படின்னா ஒரு ஆண் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு பெண் ஓட்டு போடுறதுக்கும் பின்னாடி எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இங்கே கிருஷ்ணாராதா மேடம் வந்திருக்காங்க, ஒரு 20-25 பேர்கள் பெண்களுக்கான ஒரு தலைவியாக வந்திருக்காங்க. சாதாரண பெண்களுக்கு தொழில் அமைச்சு தரத்துக்கான தொழில் முனைவர் அமைப்பினுடைய மாநில தலைவர் அவங்க, எவ்வளோ பேர் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. கிருஷ்ணராதா மேடம் போடுறவங்க இந்த இதுக்கு வரணும்னு நான் சொன்னதுக்கு விஜயமணி சார் சொன்ன மேடம் கூப்பிடலாம், அவங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நூரியம்மா கூப்பிடலாம். நூரியம்மா வந்து அவங்க சீரடி போயிருந்தாங்க, எல்லாம் வந்து திருநங்கைகளுடைய தலைவர்களுக்குடைய நூரியம்மாவை நான் கூப்பிடலான்னு கூட சொன்னேன். ஸோ விமனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கிருஷ்ணராதா மேடம் மாதிரி ஒருத்தர் வந்து பேசிட்டோம். ஏன் சொல்கிறேன்னா ஆண்கள் ஓட்டு போடுறதுக்கும்
பெண்கள் ஓட்டு போகிறதுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த இன்றைக்கும் அபுதாபி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அப்படி இங்கே பெண்களுக்கு அந்த ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி 500-1000 ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ வேல்யூ அவங்களுடைய ஓட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளோ போராடி வந்த ஒரு உரிமை அது. ஸோ இந்த அருமையான ஒரு விஷயத்தை என்னுடைய ஊடக நண்பர்கள் நம்ம தோழர்கள் நமக்கான ஒரு கடமையாக இது எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணுமோ எல்லாத்துக்கும் இது கொண்டு போகணுங்கிறத என்னோடய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இதில் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆக்ட் பண்ணவங்கள்லேருந்து கோரிக்கை எல்லாம் பண்ண அவ்வளோ பேருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் என்னோடய வந்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் எனக்கு பின்னாடி பேச போகிற கிருஷ்ணராதா மேடம் உட்பட இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செல்வராக, ஏன்னா செல்வராக வந்து எப்படின்னா அவரும் இதே மாதிரி தான், அவர் எந்தெந்த சேனல் இல்லைங்கிறது தான் சொல்ல அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு சோஷியல் தாட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி, ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றிகளையும் பாராட்டுகளும் சொல்லிவிட்டு அனைவரும்